हेलो फ्रेंड्स वेलकम टू माय चैनल इनके पाकल अब पाती प्रीवियस इयर क्वेश्चन पेपर जियोग्राफी क्वेश्चन आंसर पाकल सर इणये तेरव कोल अडर्ती कुत्तर मेरकुरी आयरम जूपिटर पत्नूती एणती रे भूमि जीरो मूँ एट ऐल युन आंसर अब पाती भूमि जीरो अभी सरी ரெண்டாவது சூரிய குடும்பத்தை சாராத பொருள் எது ஆன்சர் வந்து நெபுலா நெக்ஸ்ட் கீழ்கண்ட கூற்றுகளை ஆராய்ந்து எது எவை சரி என கொடுக்கப்பட்டுள்ள குறிப்புகள் மூலம் தேர்ந்தெடு லூனி ஆற்றினுடைய நீர் பாலோட்டிரா வகை சுவையாக உள்ளது ரான் ஆஃப் கட்ச் பகுதியில் உப்புத்தன்மையுடன் காணப்படுகிறது आंसर वह पातीमे सरान लूनी आर् पालोटीरा वाई सवान कच्च पुपन का अभी सरी नेक्स्ट की कंडवचल उयिकोल पाका मयम ये आंसर वो मनार वलेकुडा नेक्स्ट वन पाका सटम एप्त आंड पाती नेक्स्ट नमनाटे குறைந்த அளவு மற்றும் அனைவராலும் பயன்படுத்தப்படும் போக்குவரத்து அப்படினு பாத்தீங்கன்னா சாலை வழி நெக்ஸ்ட் தமிழ்நாட்டில் குறைந்த எழுத்தறிவு விகிதம் கொண்ட மாவட்டம் எது அப்படினா தர்மபுரி மாவட்டம் தான் வந்து குறைந்த எழுத்தறிவு விகிதம் கொண்ட மாவட்டம் ஆகும் நெக்ஸ்ட் வடக்கில் சீனா மேற்கில் ஆப்கானிஸ்தான் ஈரான் கிழக்கில் இந்தியா ஆகிய நாடுகளை எல்லைகளாக கொண்டுள்ள நாடு எது ஆன்சர் வந்து பாகிஸ்தான் நெக்ஸ்ட் எந்த விவசாய வகை ஜிம்மிங் என்று அழைக்கப்படுகிறது ஆன்சர் வந்து இடப்பெயர்வு சாகுபடி நெக்ஸ்ட் தமிழ்நாட்டினுடைய எம் மாவட்டம் கிழக்கு தொடர்ச்சி மலையினுடைய தொட்டில் அப்படின்னு சொல்லிட்டு அழைக்கப்படுது ஆன்சர் வந்து விழுப்புரம் நெக்ஸ்ட் இந்திய காய்கறி ஆராய்ச்சி மையம் அமைந்துள்ள இடம் பார்த்தீங்கன்னா வாரணாசி உத்தரப்பிரதேசம் நெக்ஸ்ட் பியாஸ் ஆறு எந்த மலை தொடரிலிருந்து உற்பத்தி ஆகிறது आंसर வந்து குளு மலைகள் நெக்ஸ்ட் எந்த ஆற்றினுடைய நீர் பகிர்வுக்காக இந்தியா பாகிஸ்தான் நீர் ஒப்பந்தம் ஏற்படுத்தப்பட்டது ஆன்சர் வந்து சிந்து ஆறு நெக்ஸ்ட் கெர்சோபா நீர்வீழ்ச்சி எந்த ஆற்றில் உள்ளது ஆன்சர் வந்து பார்த்தீங்கன்னா சாராவதி நெக்ஸ்ட் எந்த நகரங்கள் புறநகர் ரயில் போக்குவரத்திற்கு தனி பாதையை கொண்டுள்ளன ஆன்சர் வந்து மும்பை டெல்லி கொல்கத்தா மற்றும் சென்னை நெக்ஸ்ட் நிலநடுக்கத்தின் போது மிக குறைவான பாதிப்பு ஏற்படும் மண்டலத்தில் இருக்கும் பகுதி எது ஆன்சர் வந்து தக்காண பீடபூமி நெக்ஸ்ட் உலகம் முழுவதும் கண்டறியப்பட்டுள்ள உயிரிய மிகை பல்வகைமை இடங்களினுடைய எண்ணிக்கை பார்த்தீங்கன்னா 25 மத்திய பிரதேசத்தில் உள்ள பாலக்காட் சுரங்கத்தில் பின்வரும் எந்த கனிமம் அதிகமாக உற்பத்தி செய்யப்படுகிறது ஆன்சர் வந்து காப்பர் நெக்ஸ்ட் கீழ்காணும் இனங்களை கருத்தில் கொள்க வெப்பமண்டல பசுமை மாறா காடுகள் கருங்காலி வெப்பமண்டல இலையுதிர் காடுகள் ஃபைன் மித வெப்பமண்டல இலையுதிர் காடுகள் மேப்பிள் இதில் எது சரி அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஆன்சர் வந்து 1 மற்றும் 3 வந்து சரியானது அதாவது வெப்பமண்டல பசுமை மாறா காடுகள் கருங்காலி மித வெப்பமண்டல இலையுதிர் காடுகள் மேப்பிள் அப்படிங்கிறது சரி நெக்ஸ்ட் உலகிலேயே மிக நீளமான பிளவு பள்ளத்தாக்கு எது ஆன்சர் வந்து பார்த்தீங்கன்னா ஆப்பிரிக்காவில் உள்ள பெரும் பிளவு பள்ளத்தாக்கு நெக்ஸ்ட் பின்வரும் இனங்களை கருத்தில் கொள்க சாகுபடி பகுதிகளில் கிட்டத்தட்ட 20% ஆன்சர் வந்து என்னென்னு ஃபஸ்ட்டு என்னென்ன கொடுத்துருக்காங்கன்னு பார்க்கலாம் ஆழ்குழாய் கிணறு தொட்டி சேமிப்பு கால்வாய் வற்றாத கால்வாய் கிணறு எது வந்து சரி அப்படின்னு பார்த்தீங்கன்னா 1 மற்றும் அதாவது ஆழ்குழாய் கிணறு தொட்டி அப்படிங்கிறது சரி நெக்ஸ்ட்டு பகலாடிய அணை திட்டம் எந்த மாநிலத்தில் உள்ளது ஆன்சர் வந்து அசாம் நெக்ஸ்ட் டேஷ் என்பது நீர் மாசுபாட்டின் முதல் கூட்டமைப்பாகும் ஆன்சர் வந்து 1948 மத்திய நீர் மாசு கட்டுப்பாட்டு சட்டம் நெக்ஸ்ட் இந்தியாவில் வனவிலங்குகள் பாதுகாப்பு சட்டம் கொண்டு வரப்பட்ட ஆண்டு பார்த்தீங்கன்னா 1972 நெக்ஸ்ட் பொறுத்துகா பார்க்கலாம் மாநிலங்கள் உயிர்கோள வளங்கள் ஃபஸ்ட்டு ஒடிசா ஆன்சர் என்ன அப்படின்னா சிம்லிபால்
ரெண்டாவது அஸ்ஸாம், ஆன்சர் வந்து மானாஸ். மூணாவது மேகாலயா, ஆன்சர் வந்து நோக்ரிக். நாலாவது மத்திய பிரதேசம், ஆன்சர் வந்து பன்னா. நெக்ஸ்ட்டு, உலக அளவில் எந்த பகுதி ஹாட்ஸ்பாட் என உயிரியல் பன்முகத்தன்மையில் அழைக்கப்படுகிறது? ஆன்சர் வந்து பார்த்தீங்கன்னா வெஸ்டர்ன் காட்ஸ், அதாவது மேற்கு மலைத்தொடர். இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். கூடவே இருக்க பெல் பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். பாய் பாய்.